எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி இயல் நாலு வரையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம் முக்கணி அப்படிங்கிறது மா பல வாழை முக்கணினா மா பல வாழை முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் முத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம் தாளாட்டு என்பது எந்த இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா மறைந்த உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா மறைந்த பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் உழவர்கள் எந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா விதை விதைப்பர் உழவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதை விதைப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைப்பர் அப்படின்னா ஆடி மாதத்தில் விதை விதைப்பர் எந்த மாதத்தில் அறுவடை செய்வாங்க அப்படின்னா தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா அப்படிங்கிறது பொங்கல் விழா கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அந்த காலகட்டத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா நன்னூல் அடுத்து எந்த மாதத்தின் இறுதியில் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்கழி மார்கழி மாதத்தோட இறுதி நாளில் தான் வந்து பார்த்தோம்னா போகி பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்கியிருது அப்படின்னா தை மாதம் முதல் நாள் ஓகேவா தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது அப்படின்னா தை முதல் நாள் வந்து தொடங்கும் திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம்னா தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை முதல் நாள் அடுத்து மாடு என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வம் மாடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வம் அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது கிமு முப்பத்தி ஒன்று மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் அடுத்து அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாவட்டங்கள்ல எந்த பேரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சங்கராந்தி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களெலாம் என்னென்னு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு அழைக்கப்படுது லோரி அப்படின்ற பெயரில் வந்து பொங்கலில் வந்து லோரி அப்படின்ற எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறதுனா பஞ்சாப்பில் லோரி அப்படின்னு பொங்கல் பண்டிகை எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறதுனா பஞ்சாப்பை அடுத்த பொங்கல் விழா உத்தரையான் என்ற பெயரில் வந்து எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் உத்தரையான்னா குஜராத் ராஜஸ்தான் லோரினா பஞ்சாப்பு அதுமாரி வந்து பார்த்தோம்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஓகேவா அடுத்து வந்து கதிர் முற்றிய முற்றியதும் அறுவடை செய்வாங்க நெக்ஸ்ட்டு விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா மாவிளையால் என்ன கட்டுவாங்க அப்படின்னா தோரணம் வந்து கட்டுவர் அடுத்து மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு அப்படின்னா நரசிம்மவர்மன் மாமல்லன் என்ற பட்ட பேர் ய நரசிம்மவர்மன் பஞ்ச பாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எதுன்னா மாமல்லபுரம் பஞ்ச பாண்டவ ரதம் எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்குது முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் நூற்றாண்டு முதலாம் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா இவர் வந்து எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு அடுத்து நரசிம்மவர்மன் தந்தை பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மனுடைய தந்தை பேர் என்ன முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்து மாமன் மாமல்லபுர சிறப்புகள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நான்கு மாமல்லபுர சிறப்புகள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது அடுத்து சிற்பக்கலையின் உச்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு சிற்பக்கலையுடைய உச்சம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனன் தபசு அடுத்து அர்ஜுனன் தபஸுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகீரதன் தவம் அர்ஜுனன் தபஸுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா பகீரதன் தவம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எதுனா மாமல்லபுரம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது மாமல்லபுரத்தில் இருக்குது அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் அடுத்து சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னா நாலு அது வந்து குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் சிற்பக்கலை நான்கு வகைப்படுமா அது நான் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் ஓகேவா அடுத்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மயங்கோழி வந்து எழுத்துகள் மொத்தம் வந்து எட்டு வகைப்படும் அதாவது ரெண்டு ந மூணு ல ரெண்டு ர ஓகேவா நாவி நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்துடைய இந்த நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து அப்படின்றது ந அடுத்து நாவி நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந ஓகேவா இந்த ந ரெண்டு சுழி நே வந்து முன்பகுதி இது வந்து நடுப்பகுதி அடுத்து வந்து பார்த்தோன்னா நாவி நுனி மேல்வாய் பல்லோடைய அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து இந்த ந வந்து வரும் ஓகேவா தன்னகரம் வந்து வரும் அடுத்து வானம் என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெடி முன்னு சுழி நே அப்படின்றது தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா வெடி வானம் என்ற சொல்லுடைய பொருள் அப்படிங்கிறது வெடி அடுத்து பனி என்ற சொல்லுடைய பொருள் வந்து குளிர்ச்சி இதெல்லாம் மொத்தமாக பின்னாடி வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்கள் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து அப்படிங்கிறது இல்லை நாவுடைய இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்கள் வந்து அடியை தொடுவதால் பிற தோன்றும் எழுத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை நாவின் இரு பக்கங்கள் வந்து தடித்து மேல் பற்கள் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து அப்படிங்கிறது இந்த ல வந்து வரும் அடுத்து வந்து பார்த்தினா நாவின் இரு பக்கங்களும் தடித்து எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ல இந்த வந்து வரும் ஓகே அடுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து இல்லை நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து வந்து பார்த்தினா இல்லை அதேமாரி தான் இதுலேயும் வரும் தொட்டு வருடுவதால் அப்படின்னு வந்தால் இந்த ரேவும் வரும் அதுமாரி இந்த ரேவும் வரும் நாபின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வ வரு வருடுவதால் தோன்றும் எழுத்து அப்படிங்கிறது ரே வந்து வரும் ஓகேவா அடுத்து நாவி நுனி மேல் அண்ணத்தின் மையத்து மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரே நாவி நுனி மேல் அண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரே ஏரி என்பது குளம் ஏரி அப்படிங்கிறது குளம் கூரை என்பது வீட்டுடைய கூரை கூரை அப்படிங்கிறது வீட்டுடைய கூரை இந்த கூரை அப்படின்னு சொல்லக்கூடியது புடவை ஓகேவா இந்த கூரைனா புடவை இந்த கூரைனா வீட்டுடைய கூரை அடுத்து சிரம் அப்படின்னா தலை ஓகேவா சிரம்னா தலை இலையுடைய வேறு பெயர் வந்து தலை இதுக்கெல்லாம் எந்த நிலையை வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து வண்டியை இழுப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா காளை வண்டியை இழுக்கக்கூடியது காலை இந்த லை வந்து வரும் கடலுடைய வேறு பெயர் வந்து பறவை இந்த ர வந்து வரும் பறவை வந்து வானில வந்து வானிலை வந்து பறந்தது பறந்ததுக்கு இந்த ர வந்து வரும் ஓகே பூ மணம் வீசியது மணம் அப்படிங்கிறது வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு மூணு சுழி நே வந்து வரும் புளியின் கண் சிவந்து காணப்படும் புளியோடைய கண் அப்படி அதுக்கு வந்து மூணு சுழி நே வரும் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து ஆசார கோவியுடைய ஆசிரியர் அப்படிங்கிறது பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவியுடைய ஆசிரியர் அப்படிங்கிறது பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவி எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரக்கோவி அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரக்கோவி எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவி அப்படிங்கிறது நூறு வெண்பாக்களை கொண்டது மாடு என்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா செல்வம் மாடு என்ற சொல்லுடைய பொருள் வந்து செல்வம் அடுத்த பொருள் வேறுபாடு இந்த இயலில் இருக்கக்கூடிய பொருள் வேறுபாடு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது மூணு விலை இருக்குல்லையா இதுக்கான பொருள் இந்த விலை அப்படிங்கிறது பொருளுடைய மதிப்பு இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல் ஓகேவா இந்த விலை அப்படிங்கிறது வெறும்பு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இலை இந்த இலை வந்து செடியோடைய இலை தான் இதை சொல்லுவோம் இந்த இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல் அதாவது இலைச்சி போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் இந்த இலை அடுத்து இந்த இலை அப்படிங்கிறது நூல் இலை ஓகேவா இந்த இலை அப்படிங்கிறது நூல் இலை அடுத்து வானம் அப்படின்னா வெடி மேலேயே பார்த்துருந்தோம் இந்த மூணு சுழி நே வந்ததுனால் வெடி இந்த ரெண்டு சுழி நே வந்துச்சுன்னா ஆகாயம் பனி அப்படின்னா வேலை இன்னொரு பனி அப்படின்றது இந்த குளிர்ச்சி மேலேருந்து பெய்யக்கூடிய பனி ஓகேவா இந்த பனி அப்படிங்கிறது வேலை இந்த பனிங்கிறது குளிர்ச்சி அடுத்து இந்த ஏழில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அறிதல் அப்படிங்கிறது நன்றி கூட்டல் அறிதல் பாட்டிசைத்து சாரி பாட்டிசைத்து அப்படின்னு வரும் பாட்டுக்கூட்டல் இசைத்து பாட்டு இசைத்து அப்படிங்கிறது பாட்டுக்கூட்டல் இசைத்து அடுத்து கண் கண் கூட்டல் உரங்கு பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை ஓகேவா நன் அறிதல் அப்படின்றது நன்றி கூட்டல் அறிதல் பாட்டு இசைத்து அப்படிங்கிறது கூட்டல் இசைத்து கண் உறங்கு அப்படிங்கிறது கண் கூட்டல் பொறை பொறையுடைமை அப்படிங்கிறது பொறை கூட்டல் உடைமை அடுத்து சேர்த்து எழுதுக அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறது இவை எட்டும் அப்படின்னு வரும் ஓகே நிறையா டைப் மிஸ்டேக் இருக்குது நெக்ஸ்ட் இல்லேருந்து நான் திருத்திக்கிறேன் ஓகேவா இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறது இவை எட்டும் வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறது வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி ஓகேவா அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறது இவை எட்டும் அப்படின்னு வரும் வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறது வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி அப்படிங்கிறது கை அமர்த்தி கை அமர்த்தி ஓகே அடுத்து இந்த ஏழில் இருக்கக்கூடிய கலை சொற்களை தான் வந்து பார்க்க போகிறோம் வரவு அப்படின்னா வெல்கம் வரவு அப்படின்னா வெல்கம் சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸு சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் அடுத்து சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ஒப்பனி அப்படின்னா மேக்கப் ஓப்பனின்னா மேக்கப் டிஃபன் சரி ட சிற்றுண்டி அப்படிங்கன்னா டிஃபன் சிற்றுண்டினா டிஃபன் ஒப்பனீங்கன்னா மேக்கப் ஆயத்தாடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு சிற்பம் அப்படின்னா ஸ்கல்பஸ் நல்வரவு அப்படின்னா வெல்கம் ஓகே இந்த ஏழு இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஏழுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா